ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய தேவாய ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்ல வெங்கடேஷ பெருமள்கத்தால போன எபிசோட்ல அஞ்சனாத்ரி அப்படிங்கிற பேரு திரேதா யுகத்துல அந்த மலைக்கு எப்படி வந்ததுன்னு பார்த்தோம் இப்போ அதுக்கு மிந்தின யுகமான கிருத்த யுகத்தில் அந்த மலைக்கு ரிஷபாதிரி என்ற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்ப்போமா ஒரு காலத்துல இருந்தான் அவன் பலவிதமான அனர்த்தமான காரியங்கள் செய்து வந்தான் அதாவது என்ன பண்ணினான் சை சைலம் அதாவது இந்த சேஷாச்சல மலைய ஆக்கிரமணம் பண்ணிணும் அங்க இருக்கக்கூடிய தவசிகள் எல்லாருக்கும் துன்பத்தை கொடுத்து வந்தான் அவ வந்து தவம் பண்ண விடாம படுத்தின்றான் அவ எல்லாரையும் இப்படி அந்த மாதிரி துன்பத்தில் ஆழ்ந்த அந்த தவசிகள் எல்லாம் ஆஹ் ஷரணம்னுட்டோ பகவான் ஸ்ரீனிவாசனான ரிஷிகேஷனான பக்தர்களுக்கெல்லாம் அபயத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய கொடுக்க ஸ்ரீனிவாச பெருவான் கிட்ட ஷரணடைந்து எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ராட்சசன் எங்களை ரொம்ப படுத்துறா அந்த ராட்சசன் கொடுக்கக்கூடிய அந்த பயத்துலேருந்து இருந்து அந்த துக்கத்தில இருந்து எங்களை அந்த விடுபடுத்தி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜாபனம் பண்ணுறான் பகவான் கிட்ட அப்படி விஜாபனம் பண்ண உடனே இந்த உலகில் பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினங்களையும் உருவாக்கக்கூடிய அதாவது அந்த ஸ்ரீனிவாச பெருமான் அடைந்து அவ உடனே அவ கண்ணு முன்னாடி வந்து காட்சி கொடுத்து கேக்குறார் என்னன்னுட்டோ அப்போ அவ பகவான் கிட்ட ஒரு விஜாபனம் பண்றா என்னன்னு சொன்னா பகவான ஸ்துதி பண்ணி கேட்கிற இந்த மாதிரி ரொம்பவும் அவன் அவன்கிட்ட துன்பத்தில இருந்து எங்களை வந்து விடுபடுத்தணும்னு வேண்டி கேக்குறோம் பகவன் அரவிந்தாக்ஷ ரிஷபன்னு ஒரு ராட்சசன் இருக்கான் அவன் எங்களை எல்லாரும் ரொம்பவும் துன்பப்படுத்தின இருக்கான் குரூரமான புத்தி உடையவன் அவன் நாங்கள் செய்யக்கூடிய தவத்துக்கு அவன் வந்து மிகவும் விக்னத்தை விளைவிக்கிறான் அவன் ஒரு கெடுமதி உடைய ஒரு குரூரமான ஒரு ராட்சன் இருக்கான் அதனால் பகவானே எல்லோருக்கும் அபயத்தை கொடுக்கக்கூடியவரே எங்களுக்கு தயவு செஞ்சு அந்த பயத்துலேருந்து இருந்து அந்த ராட்சசன் கொடுக்கக்கூடிய அந்த பயத்துலேருந்து இருந்து எங்களுக்கு வந்து நிவர்த்தி விடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா அப்படி காட்ட உடனே அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஒத்துணுறார் இப்படி இவ்வாறு ஒரு பக்கம் இருக்க அந்த மகா பராக்கிரமியான அந்த இராட்சசன் என்ன பண்றக்க தும்புரு தீர்த்தம் அப்படிங்கிற அந்த தீர்த்தத்துல மூன்று காலம் ஸ்நானம் செய்து கராளமுகி அதோமுகி நிருசிம்ம ரூபத்துல இருக்கக்கூடிய நித்திய ஆராதனை செய்யணும் தீர்மானம் பண்ணிட்டோ அங்க ஆராதனை செய்ய ஆரம்பிக்கிறான் அப்ப ஆராதனை செய்யும் போது செய்து முடிச்ச உடனே புஷ்பத்துக்கு பதிலா என்ன பண்றான் தன்னோட சிரம் அதாவது சிரத்தை என்ன பண்றான் அதே புஷ்பமாக அர்ச்சனை செய்யணும்னு தீர்மானம் பண்ணி தலை க கையில் இருக்கிற ஒரு வால் எடுத்து தன் க தலையை அறுத்து புஷ்பமாக பவ பகவானுக்கு அதை சமர்ப்பிக்கிறான் இப்படி ஒவ்வொரு தடவையும் சமர்ப்பிச்சுண்டே வரான் அவன் என்னாகிறது அவனோட ஒவ்வொருத்தரையும் அவனோட சிரம் வந்து அவன் அவன் அறுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறபோது இன்னொரு சிரம் உடனே தானாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தது இப்படி பகவத் ஆராதனை எத்தனை வருஷம் பண்ணினான்னு சொன்னா ஐந்தாயிரம் வருடங்கள் பகவானை ஆராதித்து வந்தான் இப்படி வந்திருக்கும் போது கமலநயனான பகவான் ஸ்ரீனிவாச பெருமான் அங்கே அந்த சாலை கிராம ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த பகவானான ஸ்ரீனிவாச பெருமான் அங்கே அவனுக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படி காட்சி கொடுத்த உடனே அந்த ரிஷபராஜன் வந்து என்ன பண்றான் அதாவது ரிஷபராஜன் அந்த ராட்சசன் என்ன பண்றான் தண்டனிட்டு பகவான் தண்டனிட்டு பகவானுக்கு நமஸ்காரத்தை பின்வருமாறு பகவானை பார்த்து ஆஹ் பேசுறான் சுமார் ஒரு முகூர்த்த காலம் பகவான் கிட்ட தண்டனிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ரிஷபன் அப்படிங்கிற அந்த ராட்சசன் பேசுகிறான் ஹே கேசவா அனந்தா கோவிந்தா ஸ்ரீனிவாசா தேவசிரேஷ்டா ஜெகநாதா நான் உங்ககிட்ட மோக்ஷம் கேட்க போறது இல்ல ஸ்வர்க்கம் கேட்க போறது இல்ல பிரம்மபதம் கேட்க போறது இல்ல ஆனா நான் உங்ககிட்ட என்ன கேட்க போறேன்னு சொன்னாக்கா ஹே ஆஹ் எனக்கு வந்து உங்களோட யுத்தம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னால யுத்தத்துக்கான பிக்ஷத நான் உங்களுக்கு உங்களோட கேட்க போறேன் உங்ககிட்ட கேட்க போறேன் நான் வந்து உங்களோட பல அவதாரங்களோட அந்த சிரேஷ்டங்கள் அதை அந்த விசேஷங்கள் எல்லாம் நிறைய கல்விப்பட்டிருக்கேன் உங்க பராக்கிரமத்தை பத்தி நான் நிறைய கேள்வி பட்டிருக்கேன் ஹே புருஷோத்தம உங்களோட அந்த பராக்கிரமத்தை இப்ப நீங்க வெளிப்படுத்துங்கோ நான் அத பாக்குறதுக்கு ஆசைப்படுறேன் வெளிப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன் அப்படி பிரார்த்தனை வைத்த வச்ச வச்ச உடனே பகவானும் ததாஸ்து அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு ஏத்துனுடுறாரு இப்படி ஏத்தண்ட அந்த ரிஷபாசுரனுக்கும் ஸ்ரீனிவாச பகவானுக்குமான ஒரு யுத்தம் நடக்கிறது ஸ்ரீனிவாசபெருமான் எப்படி எப்படியெல்லாம் யுத்த முறைகளை கையாண்டாரோ அதே மாதிரி அந்த பலவிதமான யுத்த முறைகளை கையாண்டு அவனோட அந்த பராக்கிரமத்தை அவன் வெளிப்படுத்தி கொண்டே வந்தான் அப்போ அந்த யுத்தத்தை பார்க்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போறான் அப்போ பகவானே ஒரு ஒரு சமயத்தில் அந்த ரிஷபாசரோட அந்த பராக்கிரமத்தை பார்த்து ஸ்லாகிச்சிக்கிறார் அவரே ஆஹாவன் நன்னா வந்து இவன் பண்ணுறானேன்னுட்டு அவரும் ஸ்லாகிச்சிக்கிறார் அப்படி பகவான் அவரோட அந்த பராக்கிரமத்தை ஸ்லாகிச்சுட்டோ பகவான் சொல்றார் ஹே அதாவது ரிஷபராஜனே என்னோட அந்த பலத்தை பார்க்குறியா அலௌகிகமான இந்த என்னோட பலத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவருட விஸ்வரூப தரிசனம் ஆயிரம் கைகள் ஆயிரம் பல ஆயிரம் பல ஆயுர பல ஆயிரம் ஆயுதங்கள் எல்லாம் கையில் வச்சு அவருடைய அந்த தரிசனம் கொடுக்கிறார் விஸ்வரூப தரிசனம் கொடுக்கிறார் விஷபராஜனுக்கு இப்படி அவர் அவருடைய அந்த அழகான அந்த தரிசனத்தை பார்த்துட்டு சலாஹிக்காம அவன் என்ன பண்றான் தன்னோட மாயை பிரயோகித்து அப்படியே பகவான் இருக்கிற மாதிரியே ஒரு கருடனை அவன் வந்து செஞ்சுட்டோ அந்த கருடன் மேல தான் எப்படி பகவான் எப்படி அமர்ந்து இருக்காரோ அதே மாதிரி தானும் அவரை போலவே ஒரு ஒரு மாயால் உருவாக்கிறான் இப்படி பகவானை போலவே இருக்கக்கூடிய அந்த ஒரு மாயின் ரூபத்தை அந்த அருசுரனின் மாயான ரூபத்தை பார்த்துட்டு அங்கு கூடியிருந்த எல்லா தேவர்களும் எல்லாமே ரொம்ப ஆச்சரியப்படுறாளாம் அப்படிப்பட்ட அவனுடைய அந்த மாயா சக்தியை நொடி பொழுதில் போக்கடிக்க கூடிய பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீனிவாச பெருமான் அவ்வாறு செய்யாமல் என்ன பண்றாரா அவனை திருப்பியும் ஸ்லாகிக்கிறாராம் நல்லது நல்லது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட அந்த திறமையை ஸ்லாகிக்கிறாராம் அப்படி ஸ்லாகித்து விட்டு பகவான் சொல்றார் அந்த ராட்சஸனை பார்த்து ஹே ராட்சசிரேஷ்ட நல்லா தெரிஞ்சுக்கோ என் கையில இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தை வைத்து உன்னுடைய அந்த சிரத்தை ஒரு நொடி பொழுதில் நான் அறுத்து என்னால் எரிய முடியும் அப்படிங்கிறது நீ நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார் பகவான் அப்படி பகவான் சொன்ன உடனே அந்த ராட்சசன் அதாவது ரிஷபராஜன் என்ன சொல்றான்னா நமஸ்காரம் பண்ணி தண்டனண்ட நமஸ்காரம் பண்ணிட்டு பகவானை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறான் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ரிஷபராஜன் சொல்கிறான் பகவானை பார்த்து சக்கரபாணி பகவானி உங்களுக்கு அனந்தக்குடி நமஸ்காரம் நான் உங்களுடைய அந்த சக்கரத்தோட பெருமைகளையும் அதோடய மகிமைகளையும் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சக்கரத்தால் நீங்கள் என்ன வதம் பண்ணுனாக்கா நான் கண்டிப்பாக வைகுண்டத்துக்கு வரவேன்னு எனக்கு தெரியும் நீங்கள் மோட்சத்தை கொடுப்பேன்னு தெரியும் அதனால நீங்கள் அந்த உங்கள் சக்கரத்தினால என்ன வதம் பண்ணுங்கோ நான் வந்து அப்படி நான் வதம் செய்யப்பட்ட நான் கண்டிப்பாக உங்கள் வைகுண்டத்துக்கு வந்து சோறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட அந்த திருவடி தாமரையில் விழுந்து நமஸ்கரிக்கிறான் திருப்பியும் அப்படி நமஸ்கரிக்கும் போது பகவான் கிட்ட ஒரு வரத்தை கேட்கறான் பகவானே இந்த மலையில் உங்களோட நான் யுத்தம் செஞ்சதுனால இந்த மலை வந்து என்னோட பெயர் பெற்றிருக்க வேண்டும்ன்னு சொல்லிட்டு ஒரு வரத்தை கேட்குறான் அப்படியாக அந்த கிருதயுகத்தில் யுகத்தில் என்ற பெயர் பெற்று அந்த மலை விளங்கியது இப்போ அடுத்து இதுக்கு அடுத்தாப்பில் என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஆடியோவில் பார்க்கலாம் மகாபரிவாசனம் ஜெய் ஸ்ரீராம் ராதே கிருஷ்ணா